ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சளன் மின் சேனலில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பலாப்பழத்தை எப்படி சுலபமாக அறியறதுன்னு பார்க்க போகிறோம். பலாப்பழத்தோட சைஸை பார்த்துட்டு, அது முள்ளு முள்ளாக இருக்கிறத பார்த்துட்டு, அது வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பலாப்பழத்தை வாங்குறதே கிடையாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. உடம்புக்கு அது ரொம்பவே நல்லது. அதனால் நம்மளுக்கு கட் பண்ண தெரிஞ்சால் அடிக்கடி நம்ம வாங்கி சாப்பிடலாம். கடையில் வாங்கும்போது பலாப்பழத்தை எப்படி செலக்ட் பண்ணுறது, அது வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்குறது, அதுக்காக சில டிப்ஸ் இப்போ பார்க்கலாம். பலாப்பழத்தை வாங்கும்போது ரொம்ப கரும்புள்ளிகள் பழத்தில் நிறையா இடத்துல இல்லாமல் வாங்குறது ரொம்ப நல்லது. பழுத்த பழத்துலேருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு வாசம் வரும். அதை வச்சே நம்ம வந்து பழம் தயாராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பழம் வந்து பச்சை நிறத்துலேருந்து ஒரு மஞ்சள் கலந்த ஒரு பச்சை நிறமாக மாற ஆரம்பிக்கும். பழத்தை மரத்துலேருந்து பறிக்கும் போதோ இல்லை கடையிலேருந்து வாங்கும் போதோ நாம் என்ன கவனிக்கணும்னா, பழத்தில் உள்ள முட்கள் வந்து நல்ல விலகி ஒன்றோட ஒன்று இடம் விட்டு இருக்கணும். இதுக்கு மேலேயும் பழத்தை வெட்டலாமான்னு சந்தேகம் இருந்தால் ஒரு சின்ன பீஸை ஒரு கட் பண்ணி உள்ளார அந்த சொலை வந்து நல்லா பழுத்திருக்கா, நல்லா மஞ்சள் நிறமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இன்னும் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து கட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா, நீங்கள் பலாப்பழத்தை கை விரலில் வச்சு கொஞ்சம் அழுத்தி பார்க்கணும். பழம் வந்து லேசாக அமுங்கணும், ரொம்ப அழுத்தக்கூடாது, லேசாக அமைக்கி பாருங்க. பலாப்பழத்தை கட் பண்ணும் போது அதுலேருந்து நிறைய பசை வரும், அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அடியில் ஒரு நல்ல நியூஸ் பேப்பரோ இல்லை ஷீட்டு போட்டுட்டு கட் பண்ணணும். பலாப்பழத்தோட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் பி நிறைய இருக்குது. அதில் இருக்கிற கெரோட்டினாய்ட்ஸுங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேன்சர், இருதய நோய், கண் பிரச்சனை இதுலேருந்து நம்மளை பாதுகாக்குது. பழத்தை வெட்டுறதுக்கு நல்ல கூர்மையான கத்தி உபயோகிக்கணும். கத்திலேயும் கையிலையும் எண்ணெயை வந்து நல்லா தடவிக்கணும். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் தடவிட்டோன்னா பின்னாடி நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பழத்தை நீளவாட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் வெட்ட போகிறோம். பழத்தை சுற்றி வெட்ட போகிறோம். ஒரு பக்கம் வெட்டினதுக்கப்புறமும் மறுபக்கமும் அதே மாதிரி வெட்டுங்க. பலாப்பழம் வந்து கோடை காலத்தில் தான் நிறையா கிடைக்கும். பழத்தோட சீசனப்போ பலாப்பழத்தை வாங்கி அதை முறையாக பதப்படுத்தி வச்சு அதை வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இந்த பழத்தை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபீஸும் பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், பாயசம் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பழத்தை சுற்றி கீரல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளார வந்து கொஞ்சம் தண்டு பகுதி வரும். அந்த தண்டு பகுதியை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விலக்கி விட்டுட்டு இரண்டு கையாலையும் பிளந்து விடணும். ஒருத்தர் இந்த வேலையை பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பழத்தை ரெண்டாக விளக்கி விடலாம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பழத்தை கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதோட சுவை தனியாக தான் இருக்கும். தேனாட்டம் இருக்கிற சுளைகளை சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறது தவறே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம கட் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால் ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பகுதியையும் நீளவாட்டாக வெட்டணும். இப்படி வெட்டும்போது பழத்துலேருந்து நிறைய பிசின் வரும். அந்த பிசின்லாம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க கையில். எப்போல்லாம் நடுவில் இருக்கிற அந்த தண்டை வெட்டுறோமோ அப்போல்லாம் வந்து பால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பால் வர வர நீங்கள் வந்து அதை தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும். மேலே இருக்கிற தண்டு முழுக்க நம்ம வந்து இப்போ வெட்டி எடுத்துட்டு தான் நம்ம வந்து சுளைய பிரிக்க முடியும். அதனால் மேலே வந்து இருக்கிற எல்லா தண்டையும் வந்து வெட்டி எடுத்துடுங்க. வெட்ட வெட்ட பால் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை அதில் உள்ள நாரையோ வச்சு, பழத்தில் உள்ள நாரையே வச்சு தொடச்சி எடுங்க. இன்னும் வந்து அதை வந்து இன்னொரு பகுதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் வந்து நல்லா விளக்கி விட்டுட்டு
பார்த்தீங்கன்னா சொலை அப்படி வந்து விரிஞ்சு வரும். நார் எல்லாத்தையும் கொஞ்சம் கையால் விலக்கி விடுங்க. விலக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சொலையெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இப்படி இருக்கும். இப்போ எவ்வளோ அழகாக விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம ஒவ்வொரு சொலையாக பிரிக்க போகிறோம். இதோட மருத்துவ தன்மைன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தில் நிறைய நார் சத்து இருக்கிறதுனால அது வந்து மலச்சிக்கலை வந்து போக்கும். மேலும் வயிற்று புண்ணையும் சர்ம பிரச்சனையும் தீர்க்கறதுக்கான திறன் வந்து இந்த பலாப்பழத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு சுளையாக எடுக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு சுளையாக எடுக்கிறதுக்கு அதில் இருக்கிற நாரை வந்து கொஞ்சம் விலக்கி விலக்கி விட்டுட்டு ஒவ்வொரு சுளையாக எடுத்துட்டு கத்தியால் வந்து நாரை வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்த சுளையில் நடுவில் வந்து ஒரு கீரல் போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற விதையை எடுக்க போகிறோம். நான் சுளையை எடுக்க எடுக்க எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே பலாப்பழ அலர்ஜி உள்ளவங்க இதை சாப்பிட வேண்டாம். இதில் எடுக்கிற பலா கொட்டையை வச்சு எப்படி ஒரு கறிக்காய் பண்ணுறதுன்னு சீக்கிரமே ஒரு வீடியோ போடுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பலாப்பழத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. உலகத்திலேயே ஏஷியாவில் தான் வந்து பலாப்பழம் நிறைய காய்க்குது. பலாப்பழம் உற்பத்தியில் இந்தியாவும் ஒரு முன்னணி நாடு. இந்த பழத்தில் அடுத்த மருத்துவ குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாக இது வந்து டயபிட்டிஸ் உள்ளவங்க சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து இருக்கிற இந்த பழம் வந்து ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும். ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகிறதுனால இது வந்து நம்ம பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த பழத்தில் உள்ள பொட்டாசியம் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுறதுக்கு உபயோகப்படுது. நான் இப்போ வந்து கொட்டையும் சுளையும் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற சுளையையும் கொட்டையையும் நான் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறேன். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா இதை வந்து ஒரு 5-6 நாள் பயன்படுத்த முடியும். இதே வந்து கொஞ்சம் லாங் டைமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சா நம்ம 1 மாதமும் 2 மாதம் வரைக்கும் அது இருக்கும். வேணுங்கிறப்ப ஜாம் செய்வதற்கோ இல்லை பாயசம் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டையை வச்சு சமைக்க தெரியாதவங்க பலா கொட்டையை சும்மா வேக வச்சும் சாப்பிடலாம். அதை வந்து நெருப்பில் வந்து சுட்டும் சாப்பிடலாம். இப்போ எல்லாருக்கும் பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உடனே கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ஓணம் ஸ்பெஷலாக பலாப்பழ பாயசம் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கோம். அதோட லிங்க் இங்கே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அன்போடும் விருப்பத்தோடும் சமைச்சா ருசி தானாக வருங்க.